மாலை 4 மணி அளவிலே ஜனாதிபதி அவர்களுடைய தலைமையிலே எங்களுடைய அரசியல் கைதிகள் விடுதலை சம்பந்தமான கூட்டம் ஒன்று நடைபெற்றது. அதிலே பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரும் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் அங்கத்தவர்களும் வீட்டுக்கு வருகை தந்திருந்தார்கள். அதே சமயம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் எதிர்கட்சி தலைவர் ரா சம்பந்தன் ஐயா தலைமையில் அடிக்கல்நாதன், சித்தார்த்தன், சுமந்திரன் ஆகியோர் சமூகம் அளித்திருந்தோம். எங்களுக்கு முன்னாலே நல்ல விஷயங்கள் நடைபெறப் போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்போடு எங்களுடைய அரசியல் கைது சம்பந்தமாக பேச போறோம் என்ற அந்த ஆர்வத்தோடு செல்லுகின்ற போது எங்களுக்கு முன்னாலே நீதிமன்ற தடை உத்தரவு இந்த அரசாங்கம் கௌரவ மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் உண்மையான அரசாங்கமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற தடை உத்தரவு நாங்கள் போய் அமருகின்ற போது நீதிமன்றத்தால் சொல்லப்பட்டிருந்தது. அது ஒரு பின்னடைவை தந்திருக்கு என்று நான் சொல்லலாம். இருந்தாலும் சட்டமாதிபர் திணைக்களங்கள் வரிசைப்படுத்தி எவ்வளவு வருடங்கள் எவ்வளவு நாட்கள் எங்களுடைய அரசியல் கைதிகள் இருக்கிறார் என்று சொல்லுகின்ற நிகழ்ச்சி நிரலை துவங்குகின்ற போது நாங்கள் சொன்னோம், இது எல்லாருக்கும் தெரிந்தபடியும் 15 வருடங்களுக்கு 20 வருடங்களுக்கு மேலாக இன்றைக்கும் எங்களுடைய அரசியல் கைதிகள் மிக பிரச்சனையோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டிலே அரசியல் சட்டத்தின் பிரகாரம் நான் நினைக்கிறேன் 10 வருஷத்துக்குள் இருக்க வேண்டும், அதுக்கு மேல் இருந்தால் அந்த சட்டத்துக்கு அமைவாக இருக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது இந்த மற்றும் சட்டப்படி. அந்தபடி 15 வருடங்களுக்கு மேலாக எங்களுடைய அரசியல் கைதிகள் இருப்பவர்கள் அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். ஆகவே அந்த விஷயத்திலே அரசியல் ரீதியான கண்ணாட்டத்தோடு பல வருடங்களாக அரசியல் கைதிகளாக இருக்கின்ற எங்களுடைய இளைஞர் யுவதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் கொள்கை வேண்டும். அவர் ஜனாதிபதி அவர்கள் சொன்னார்கள், பாதுகாப்பு கவுன்சிலை தான் அழைத்து அவர்களோடு கலந்துரையாடி இந்த விடுதலை சம்பந்தமாக நாங்கள் நான் முடிவெடுப்பேன் என்று சொன்னார்கள். அதே நேரத்திலே நான் மட்டும்தான் இப்பொழுது ஜனாதிபதியாக இருக்கிறேன், எங்க அமைச்சரவையோ பிரதமரோ இந்த நாட்டிலே இந்த நீதிமன்ற திட்டம் பிரகாரம் இப்பொழுது இல்லை. அந்த வகையில இந்த விடயங்களை இந்த அரசாங்கத்தை ஏற்படுகின்ற விடயங்களிலே நான் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. ஆகவே வெகு விரைவிலே மீண்டும் எங்களை அழைத்து தான் பேசப்போவதாக சொன்னார்கள். கிளிநொச்சியிலே ஆனந்த சுதாகரன் அந்த 2 குழந்தைகளின் தகப்பன் நீங்கள் இணைத்தால் விடுதலை செய்ய முடியும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம். அது சம்பந்தமாக தான் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார். இந்த நீதிமன்ற தடை உத்தரவின் பிரகாரம் அந்த எங்களுடைய அரசியல் கைதிகளுடைய பேச்சுவார்த்தை என்பது நீண்டு செல்லவில்லை என்பது கவலை தருகிறது. இருந்தாலும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, அடுத்த நாங்கள் மீண்டும் அவரை சந்திப்பதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ள இருக்கிறோம் இந்த அரசாங்கம் ஏற்பாடு செய்த பின்பு. ஆகவே இந்த விடயங்கள்லாம் நடந்து முடிந்திருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன்.